ஸோ இவர் தான் வந்து பிகினர்ஸ்க்காக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பேர்டாக ரெயின்போ லாரிக்கெட். இவர் ரெயின்போவில் நிறைய கலர்ஸ் இருக்குங்களா, அதே மாதிரி இவர் வந்து டாக்கட்டிவாக நம்ம பேசணும்னா, நம்ம பேசி பேசி இவங்களை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இவங்களும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹலோ ஹலோ சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அசோக் பில்லர் டிஆர்பி காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சென்னை பெட்ஸ் கார்னர் தான் வந்திருக்கோம். இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேம்டு எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குது, அதோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து காக்டெயில், அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேர்ட்ஸை வந்து பெட்ஸாக வளர்க்க போகிறோம் அப்படின்னா அது வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 8 to 10 இயர்ஸ் இருக்கும், அதாவது கடிக்க மாட்டாங்க, நம்ம கூட நல்லா சின்ன குழந்த மாதிரி விளையாடுவாங்க. பார்த்திங்கன்னா ஏறி பேசாமல் சமத்தாக உட்காந்துருக்கு பாருங்க. ஸோ இவர் தான் வந்து பிகினர்ஸ்க்காக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பேர்டாக காக்டெயில். ரொம்ப க்யூட்டாக நல்லா எல்லோ கலரில், அந்த ரேடியம் எல்லோ இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது, காது கிட்ட ஆரஞ்சு கலரில் வச்சுருக்கு, சூப்பராக இருக்குது. அவரோட ஃப்ரெண்ட் இவர், எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கன்யூர்ஸ், சிக் கன்யூர், க்ரீன் சிக் கன்யூர். இவர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்காரு, இதே மாதிரி கிரே கலர் நிறைய கலர்ஸில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது பிகினர்ஸ்க்கு அடுத்த லெவல், இவங்க வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரீட், ரொம்ப அழகாக நம்ம பச்சை கிளி மாதிரி இருக்காப்புல, ஆனால் மேலே வந்து பச்சை கிளி மாதிரி இருக்குது. உடம்புல பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எல்லோ, தலையில் பார்த்திங்கன்னா கிரே கலர், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கார் இவர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து பைனாப்பிள் கன்யூர். கன்யூரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், சன் கன்யூர், பைனாப்பிள் கன்யூர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கன்யூர் பார்த்திங்கன்னா நல்ல மேலே க்ரீன் கலர், இங்கே ஆரஞ்சு கலர், தலையில் வந்து பறந்துடுறாங்க, எல்லோருமே வரக்குறாங்க, செம ஆக்டிவாக காலையில் விளையாண்டுட்டு இருக்குது எல்லாமே. பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக, அதாவது நம்ம வந்து சிக்கன்யூர், க்ரீன் சிக்கன்யூரை விட இவங்க வந்து கொஞ்சம் கலர் வந்து ப்ளசண்ட்டாக மைல்டாக இருக்காங்க. இந்த பைனாப்பிள் கன்யூரோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. இவங்கள்தான் வந்து அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், சின்ன சைஸில் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்கும், அந்த சீட்ஸ் தான் இவங்களுக்கு ஃபுட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அமைதியாக சமத்தாக உட்காந்துருக்காரு இவர், தெரியறாரா தலையாட்டி அடி. இது பார்த்திங்கன்னா கிட்டக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கு பாருங்கள், என்னமோ ரோட்டில் நடந்து போகிற மாதிரி. இவங்க வந்து மாங் பேரட்டு, நம்ம ஊர் பேரட் மாதிரி, ஆனால் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. பச்சைக்கிளி இருக்கு இல்லையா, நம்ம ஊர் பச்சைக்கிளி அந்த மாதிரி இருக்காரு. பாய் மட்டும் ரெட் கலரில் இல்லை. இவர் வந்து டாக்கட்டிவான், நம்ம பேசணுன்னா, நம்ம பேசி பேசி இவங்களை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இவங்களும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. நான் வந்து ஆண்டாள் மாதிரி வச்சு நிற்கிறேன், கடிச்சிட போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லாரிக்கீட்டு. இவர் வந்து தும்புறாரு வெளியில் வந்து இருந்து, ஏய் இவருக்கு வந்து ஒரு விரலில் நிற்க முடியாது, அதனால ரெண்டு விரலில் நிற்கிறாரு பாருங்க, கொழுப்பு பிடிச்சவர். ஏய் அங்கே பாரு கேமரா பார். ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா டாக்கட்டிவ், அதாவது பேசுவாங்களாம், நம்ம பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இவங்களும் பேசுவாங்க, நம்ம பேசுறதெல்லாம் திரும்ப சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க, ரெயின்போ லாரிக்கீட். இவர் ரெயின்போவில் நிறைய கலர்ஸ் இருக்குங்கள, அதே மாதிரி இதில் என்ன ஸ்பெஷல்னால், இவர் வந்து மற்ற பேர்ட்ஸ் மாதிரி ஸ்வீட்ஸோ வேறு எதுவும் சாப்பிட மாட்டார். இவர் வந்து வந்து ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவார். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்காங்க, டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி சாஃப்ட் ஃபுட்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ். பாருங்க என் ட்ரெஸ்ஸை கடிச்சிட்டு, உனக்கு டைஜஷன் கிடையாதுன்றாங்க, நீ என்னத்துக்கு என் ட்ரெஸ்ஸை கடிக்கிற, ஐயோ நீ இது சாப்பிடக்கூடாது. ஹலோ ஹலோ, பசிக்குதா உனக்கு, பசிக்குதா உனக்கு? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேரோட ஃபேவரட் ஆகிட்டு இருக்கிற மக்காவ் பேர்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா 7 மந்த்ஸ் ஓல்டு பேபியாக, இவர் 7 மந்த்ஸ் ஓல்டு. கொஞ்சம் பழகினா தான் நம்ம கையில் ஏறி நிற்பாருன்னு சொல்லி சொன்னாங்க. நான் புதுசு இல்லையா, அதனால் எங்கிட்ட நிற்கலை, அவங்களே வச்சு காமிச்சிட்ருக்காங்க. இவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு கிட்டோட நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சாங்க. ஒரு 7 வயசு குழந்தை என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. செம்மையாக இருக்குது பேசும்ல, இது ஹலோ சொல்லுமா, பேசுமா, நம்ம பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுவும் பேசணும். 7 வயசு குழந்தை எப்படி பேச ஆரம்பிச்சிடும்ல, அதே மாதிரி தான் சிமிலர் லைக். பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக, இங்கெல்லாம் எல்லோ கலரில், முதுகெல்லாம் ப்ளூ கலரில். ஹலோ ஹலோ சொல்கிற, ஹலோ
கோவமா இருக்கார் போல. ஹலோ சொல்ல மாட்டேங்கிறார். ஹலோ சொல்ல. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட சின்ன பேர்ட், அதாவது லவ் பேர்ட்ஸ்லேருந்து மக்காவ் வரைக்கும் உள்ள பேர்ட்ஸுக்குரிய ஃபீடிங்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா கன்னியூருக்குரியது, காக்டெயிலுக்குரியது, அப்புறமேட்டுக்கு வந்து சன்ஃப்ளவர் சீட் இருக்குது, பிக் சைஸ் சன்ஃப்ளவர். இதுதான் ஆக்சுவலி வந்து நம்ம மக்காவ் பேர்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சீடும் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட கேஜஸும் இருக்குது. இது வந்து நம்ம பேர்ட்ஸை வந்து ட்ராவல் பண்ணி போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். இந்த குட்டி கேஜில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சைஸ் கேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீடிங் பாக்ஸஸ்ஸு, சைஸ் வாரியாக இருக்குது பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் அக்சசரிஸா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, இவங்கள்ட்ட வந்து பெட்ஸு நம்ம டாக்ஸு கேட்ஸ்க்குரிய ஃபுட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் அது விளையாடுறதுக்குரிய விளையாட்டு ஜாமான்கள், அதுக்கப்புறம் சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இவங்கக்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற பேர்ட் வாங்கிக்கலாம், அதோட உங்கள் பெட்ஸ்க்கு தேவையான அக்சசரிஸும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அக்சசரிஸு ஃபுட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில் ப்ளஸ் லொக்கேஷன் மேப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ்ஸஸ் ரோலிங்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.